ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து, நேற்று மார்னிங் வந்து நம்மளுக்கு ஒரு வேறு லெவல் ஈவெண்ட் ஒன்று விட்டுருந்தாங்க. நம்மளுக்கு ஹோலி ஃபெஸ்டிவல் முன்னிட்டு அந்த ஈவெண்ட் வந்து விட்டுருக்காங்க. அந்த ஈவெண்ட் வந்து இப்போ எப்போதும் விடுற ஈவெண்ட்டை விட இந்த தடவை வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ஈவெண்ட் விட்டுருக்காங்க. அதனால் வந்து நிறைய பேர்த்துக்கு அந்த ஈவெண்ட் வந்து என்ன எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது எதுவுமே வந்து தெரியல. அதனால் வந்து நம்ம அதுக்கு என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதனால் வந்து வீடியோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் எல்லோரும் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் ரெண்டு மூணு பேர் வந்து கால் பண்ணியே கேட்டிருந்தீங்க, எனக்கு இது ஒன்றும் புரியல, ஒரு வீடியோ போடணும் ப்ரோ அப்படின்னு காலும் பண்ணியிருந்தீங்க, மெசேஜும் பண்ணியிருந்தீங்க. அதனால தான் வீடியோ மேக் பண்ணி போடுறேன். அதனால் வந்து கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் தெரியாமல் இருந்தாங்கன்னா தெரிஞ்சுக்கட்டும். அப்படியே நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் மறக்காமல் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிங்க அப்படின்னா தான் வந்து நம்ம போடுற எந்த வீடியோவாக இருந்தால் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படியே வீடியோ லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து நம்ம டெய்லி 7 மணிக்கு வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம். ஒரு நாளைக்கு இப்போ இன்னைக்கு மட்டும் 3 வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். என்ன வீடியோன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று இந்த வீடியோ, இன்னொரு வீடியோ வந்து 7 மணிக்கு வந்து இ ஸ்போர்ட்ஸ் அல்டிமேட் சேலஞ்ச், அதில் கேட்குற அந்த 6 கொஸ்டினுக்கு ஆன்சரோட ஒரு வீடியோ, அப்புறம் பிக்கியம் அதோட சேர்த்து இன்னைக்கு நான் அப்லோட் பண்ணுவேன். அதனால் மறக்காமல் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்க. இது வரைக்கும் நமக்கு 22 டோக்கன் கிடச்சிருச்சு. ஏதோ ஒரு 8 டோக்கன் இருந்தால் நம்ம அந்த லெஜெண்டரி காஸ்ட்யூமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் 200 டோக்கன் ஈஸியாக கிடைக்கிறதுக்கான ஒரு ட்ரிக் இருக்குது இன்றைக்கி. அது நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன், ஈவினிங் வீடியோவில். அதனால் மறக்காமல் வந்து வாட்ச் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் வந்து என்னடா ஈவெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து, இந்த இது வந்து ஹோலியை முன்னிட்டு நம்மளுக்கு வந்து இந்த ஈவெண்ட் விட்டுருக்காங்க. இதில் வந்து நம்மளுக்கு ஒரு 6-7 ரிவார்டு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஃபைட் ஃபார் கலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பண்டல் வேறு லெவல். உண்மையாகவே சூப்பரான காஸ்ட்யூமு, சிம்பிளான காஸ்ட்யூம், ஆனால் சூப்பரான காஸ்ட்யூம். ஒரே பிளாக் டிஷர்ட் அளவுக்கு ஒர்த்தாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் ரூம் கார்டு கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் அந்த லெவலப் கார்டு, அப்புறம் அவேக்னிங் ஸ்டோனு, அந்த எமோட்டு, அதுக்கப்புறம் வந்து 28 மார்க் எக்ஸ்க்ளூசிவ்னு போட்டு அந்த பராங்குக்கு ஸ்கின், இது ஒரு பழைய பராங்கு, அதுக்கான ஸ்கின் வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து மேஜிக் ஃப்ராக்மெண்ட் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. எத்தனை கொடுக்குறாங்க அப்படிங்கிறது வந்து அங்கே மென்ஷன் பண்ணல. நம்ம எப்படியும் ஒரு 50 குறைஞ்சி கொடுப்பாங்க அப்படின்னு என்னோடய கெஸ்ஸிங், பார்க்கலாம். அப்புறம் வந்து நம்ம அந்த ஃபைட் ஃபார் கலர்ஸ் அந்த ஈவெண்ட்டு தான் நிறைய பேருக்கு டவுட், என்னடா ஒன்றுமே புரியல, இப்படி என்னென்னமோ கொடுத்து வச்சுருக்காங்க அப்படின்ட்டு இருக்கோம் எல்லாத்துக்குமே. இப்போ வந்து குளோபல் டைமனைஸ் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லி கீழே கொடுத்துருக்காங்க. அது வந்து கம்ப்ளீட் எல்லோரும் வேர்ல்டில் இருக்கிற எல்லாம் சேர்ந்து, இந்தியாவில் இருக்கிற எல்லாம் சேர்ந்து கம்ப்ளீட் ஆக பண்ணுறப்ப வந்து அது ரூம் கார்டு வந்து நம்மளுக்கு கிளைம் ஆகும். மற்றபடி வந்து இந்த 2 ஈவெண்ட் க்ளோஸில் இருக்குது. இது கம்ப்ளீட் ஆனால் ரைட் சைடு இருக்கிற அந்த 2 ஈவெண்ட்டும் ஓப்பன் ஆகும். அதுக்கு முன்னாடி ஃபைட் ஃபார் கலர்ஸ் அப்படின்ட்டு வந்து லெஃப்ட் சைடு ஒரு ஈவெண்ட் இருக்குது, அது வந்து நம்ம இப்போவே கம்ப்ளீட் பண்ண முடியும். எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இதை வேறு நிறைய பேருக்கு டவுட்டு. இப்போ வந்து இதில் வந்து ஒரு 5 ரிவார்டு இதில் வந்து மெயின் ரிவார்டாக கொடுத்து வச்சுருக்காங்க. என்ன ரிவார்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காஸ்ட்யூம், லெவலப் கார்டு, அவேக்னிங் ஸ்டோரி எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ லெவலப் கார்டு ஃபஸ்ட்டு அந்த என்னக்காது ரெட் கலரில் வந்து லெவலப் கார்டு கொடுத்து வச்சுருக்கீங்க. இப்போ கிளைம் பண்ண முடியாது, அந்த ஈவெண்ட்டை நீங்கள் முடித்தால் தான் கம்ப்ளீட் பண்ண முடியும். அப்புறம் ரெண்டாவது வந்து அவேக்னிங் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. மூணாவது வந்து இந்த காஸ்ட்யூம், மூணாவது வந்து நம்ம கடைசியாக பார்த்துக்கலாம், அதுதான் மெயினானது, நான் கடைசியாக பார்த்துக்கலாம். லாஸ்ட்டில் இருக்கிறது வந்து க்ரீன் கலர், க்ரீன் கலருக்கு வந்து 5 இந்த MP40, அது என்னமோ MP40 சொன்னாங்க, லூனார் MP40ன்னு நினைக்கிறேன். அந்த MP40 ஸ்கின்னு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ளூ கலரில் இருக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு 5 ஃபேமஸ் இந்த ட்ராப் ஃபேமஸ் ஸ்கின் கொடுக்குறாங்க. இது வந்து நிறைய பேருக்கு லக் இருந்தால் பர்மனெண்ட் ஒழுகும். அப்புறம் வந்து நடுவில் இருக்கிறதா ரெயின்போ கலர், ரெயின்போ கலருக்கு தான் நமக்கு வந்து மெயினான இந்த காஸ்ட்யூமே கொடுக்குறாங்க. இந்த காஸ்ட்யூமுக்கு வந்து இப்போ வந்து ஒவ்வொன்றுக்கும் வந்து மேலே மிஷன்ஸ்ன்னு போட்டிருக்கோம். அந்த மிஷனை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா அதை கிளைம் பண்ண முடியும். ஃபஸ்ட் நீங்கள் வந்து ஒன்றா பண்ணணும். இப்போ வந்து நீங்கள் ரெட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து இது வந்து நீங்கள் லாஸ்ட்டில் இருக்கிறது மட்டும்தான் மிஷன் அப்படின்னு நிறைய பேர் நடத்திட்டுருப்பீங்க, அப்படி கிடையாது. இடையில இருக்கிற ஒவ்வொன்றுமே மிஷன் தான். இப்போ வந்து நீங்கள் சென்டரில் ஏதோ ஒன்று டச் பண்ணீங்க, அந்த ரெயின்போ அப்படிங்கிறதுக்கு அடுத்தது ஒரு டாட் வச்சுருப்பாங்க, அந்த டாட்டை டச் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு 200 கோல்டு கிடைக்கும். இப்போ வந்து நான் அது ஒரு 3 மிஷன் முடிச்சிருந்தேன், அதனால் அதை வந்து நான் கிளைம் பண்ணிட்டேன். நீங்களும் இந்த மாதிரி மிஷன்ஸ் அங்கே மேலே மிஷன் போடணும், போயாயின் பிஆர் மோட் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி மிஷன்ஸ் போட்டிருப்பாங்க. அது ஒன்றா முடிச்சு நீங்கள் வந்தால் தான் கடைசியாக இருக்கிற ரிவார்டை வந்து கிளைம் பண்ண முடியும். இந்த காஸ்ட்யூம் வந்து 28ஆம் தேதி ரிசீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ஒன்று ரெண்டு பேர் எடுத்ததாக கேள்விப்பட்டேன், எனக்கு வந்து கன்ஃபார்மாக தெரில. இப்படி வந்து ஒவ்வொன்றுக்கும் வந்து உங்களுக்கு இப்படி இருக்கும். நீங்கள் வந்து எல்லா மிஷின்ஸும் முடிச்சு அந்த கடைசி மிஷின்ஸை வந்து நீங்கள் கிளைம் பண்ண முடியும் அந்த ரிவார்டை. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒவ்வொன்றுலேருந்து சேஞ்ச் ஆகிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் ரெயின்போலேருந்து இப்போ நான் இப்போ அந்த இன்னொருக்கு ஸ்லாட்டுக்கு சேஞ்ச் ஆகிறேன் பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற ப்ளூ இல்லாட்டி எல்லோவுக்கு சேஞ்ச் ஆகிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்போ வந்து நான் எங்கே போயிட்டேன், ரெட்டுக்கு போயிருக்கேன். அது நீங்கள் அந்த ரெயின்போ ரெட்டை டச் பண்ணிங்கன்னா நீங்கள் மூவ் ஆகிறக்கான ஆப்ஷன் காட்டும், அதை நீங்கள் மூவ் ஆகிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் மறுபடியும் உடனே மூவ் ஆக முடியாது உங்களால். இப்போ வந்து அதுலேயுமே வந்து உங்களுக்கு ஒவ்வொரு டாட்டுக்கும் ஒவ்வொரு மிஷன் கொடுத்து ஒவ்வொரு ரிவார்டு கொடுப்பாங்க. ரிவார்டு பூரா தண்டம் வேஸ்ட்டு. அது வந்து 1 மிஸ்க்கு அப்புறம் தான் இன்னொரு பேத்துக்கு வந்து நம்ம சேஞ்ச் ஆக முடியும். அதனால் வந்து 1 மினிட்ஸ் கழிச்சு நான் இந்த வீடியோ ரெக்கார்டு ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் 1 மினிட்ஸ் கழிச்சு வந்திருக்கேன். இப்போ வந்து என்னால் மாற முடியும். இப்போ வந்து நான் ப்ளூக்கு வந்திருக்கேன்.
அதை டச் பண்ணிங்கனாலே விருப்பப்படுறீங்களா மாறுறதுக்கு அப்படின்னு எஸ் கேட்கு எஸ் கொடுத்தீங்கன்னா மாறுறதுக்கு மாறி போய் அதில் நீங்கள் மிஷன் முடிக்கலாம். அதுக்கு தான் வந்து அதை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நார்மலி இவன் எப்படியும் ஃப்ரீயாக கொடுக்குறேன் ஆகி போச்சு. அவர் ஈஸியான ஈவெண்ட்டில் விடுறதை போட்டு இப்படி கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஈவெண்ட் விட்டுருக்காங்க. இந்த இடையில இருக்கிற ரிவார்டு பூரா அட்டை தண்டம் எல்லாமே இந்த ஃப்ராக்மெண்ட்டு ஸ்கேனரு இந்த பாக்ஸ் என்ன கருமத்தையோ கொடுத்து வச்சுருக்காங்க. இது கொடுக்குறதுக்கு அதை சும்மா நேராக அங்கே போய் முடிக்கிற மாதிரி இருந்தாங்க கூட பரவாயில்ல, உள்ளே ஒன்றுமே இல்லை. இல்லை அந்த மூணு ரிவார்டு தான் கொடுத்துருக்காங்க. பேலன்ஸ் என்ன ரெண்டு மூணு ரிவார்டு எங்கடா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் எனக்கும் தெரியல. முன்னாடி வச்சுருந்தாங்க இந்த எமௌண்ட்டு ஃப்ராக்மெண்ட்டு அதுக்கப்புறம் வேறு எதுவும் அது வந்து இன்னொரு ரிவார்டு அந்த பராங் வந்து நம்மளுக்கு லாகின் ரிவார்டாக கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அது பிரச்சனை இல்லை. அந்த எமௌண்ட்டு அந்த ஃப்ராக்மெண்ட்டுக்கு இங்கே ஆப்ஷனே இல்லை. என்ன அதுலேயும் வந்து மென்ஷன் பண்ணல. இப்போ வந்து இதெல்லாம் இன்னும் ஓப்பன் ஆகலை. இது ஓப்பன் ஆனதும் வந்து இதுக்கு தேவை வீடியோ வேணும் நான் கண்டிப்பாக போடுறேன். எதுவும் டவுட்டாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன். அப்புறம் வந்து டெய்லி ரிவார்டு வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. லாகின் பண்ணாலே வந்து டெய்லி 7-7 நாளைக்கு ஒவ்வொரு கன்ஸ்கின் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒர்த்தானதுதான். ஒரு 7 சுத்தமாக கன்ஸ்கின்னே இல்லாதவங்களுக்கெல்லாம் உண்மையாகவே இது ஒரு வரப்பிரசாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் 7 நாளைக்கு தான் இருக்கும். 3 கன் பாக்ஸ் மட்டும் பாக்ஸ் கொடுக்குறாங்க. மற்ற எல்லாமே 7-7 நாள் ட்ரையல் மட்டும் தான் கொடுக்குறாங்க. இது வந்து 3 இருக்கிறங்காட்டி அதில் யாருக்கா லக் இருந்தது அப்படின்னா உழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி எதுவும் எல்லா என்னை பொறுத்தவரைக்கும் வேஸ்ட்டு. எனக்கு எங்களை ஸ்கின் ஓரளவுக்கு இருக்குது ஆனால் வேஸ்ட்டு தான். மற்றபடி இதில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாருங்கள், ஃபஸ்ட்டு 4 இதுக்கு வந்து 5-star colors அப்படின்னு ஈவெண்ட் நேம் மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதில் அந்த எமௌண்ட்டுக்கும் அந்த ஃப்ராக்மெண்ட்டுக்கும் வந்து எந்த ஈவெண்ட்டும் மென்ஷன் பண்ணலாது எனக்கு டவுட்டாக இருக்குது. டைமண்ட் வச்சு பிடுங்க போகிறாங்களா என்னென்னு டவுட்டாக இருக்குது. என்ன எதுன்னு தெரியல. அவங்க எல்லாம் அவங்களுக்கு தான் வெளிச்சம் ஃப்ரீ ஃபயர்காரனுங்களுக்கு. மற்றபடி இந்த பராங் ஸ்கின்னுக்கு வந்து நம்மளுக்கு டேட் அதிலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ வரப்போ 28ஆம்தேதி நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. மற்ற இதுக்கு தான் எனக்கு இன்னும் ஒன்றும் புரியல. எதுவும் மென்ஷனும் பண்ணல, எதுவுமே பண்ணல. அதனால் வந்து டைமண்ட் பிடுங்க வாங்கிலோன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஏதோ புரிகிற மாதிரி இருந்துச்சா அப்படிங்கிறதையும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கே ஏதோ நான் கன்ஃபியூஸ் பண்ணி விட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கு. ஆனால் புரியல அப்படின்னா வந்து கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி விட்டுப்போங்க. மறுபடியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி என்னோடய வீடியோ சேர்த்து வேணாலும் சொல்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி வீடியோ அவ்வளோதாங்க. வீடியோ எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் மறக்காமல் கிளிக் பண்ணி ஆல்ரெடி செட் பண்ணி வைங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த ஈவெண்ட்ஸ்லேயும் நிறைய பேர் எங்கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்க, அதனால வீடியோ போட்டுருக்கு. உங்களால் முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். 5K ரீச் பண்ணுறதுக்கு என்னோட 120 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் தேவைப்படுறோம். சீக்கிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் போட்டிங்கன்னு நம்ம கலெக்ஷன் வீடியோ வேறு நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. அந்த கலெக்ஷன் வீடியோ வந்து நான் 5K வந்து உடனே அப்லோட் பண்ண போகிறேன். அதனால் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் சீக்கிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் சேர்த்து விட்டிங்கன்னா கொஞ்சம் வசதியாக நம்ம டக்குன்னு அதையும் நிறைய பேர் கேட்டவங்களுக்காக நினச்சி ஏற்றி விட்டிங்கன்னா பரவாயில்ல. கலெக்ஷன் நீங்கள் பார்த்த மாதிரி இருக்குது. அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு இந்த வீடியோ இன்றைக்கி ஈவினிங் போகிற வீடியோ, அப்புறம் டுடே நைட் அப்டேட் வீடியோ எல்லாம் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். இன்றைக்கி சாயந்தரம் போகிற வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ்.